கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தற்போது நடைபெற்று முடிந்த JEE மெயின்ஸ் 2024 தேர்வில் வெற்றி பெற்று சாதனை மாணவர்களுக்கு மேலதாளத்துடன் வரவேற்பு. கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தில் மாணவர்களுக்கு நீட் தேர்வு, மெடிக்கல், ITI, JEE தேர்வு போன்ற தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்காக சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் JEE மெயின்ஸ் 2024 எனும் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற 9 மாணவர்கள் 99% மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து உள்ளனர். அவ்வாறு சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஆகாஷ் பயிற்சி மையத்தில் மேலதாளம் வழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தி சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 100% மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசையில் 632 இடம் பிடித்த மாணவன் ஸ்ரீராம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக ஆகாஷ் பயிற்சி மையத்தில்தான் JEE தேர்வுக்கு தயாராகி வருகின்றதாகவும், இங்கு அளிக்கப்படும் பயிற்சியும் பள்ளி பாடத்திட்ட புத்தகங்களும் 98% சேர்ந்தே உள்ளதால் இந்த மையத்தில் அளிக்கப்படும் பயிற்சிகளை மட்டும் முழுமையாக கற்றுக்கொண்டேன். அவ்வாறு கற்றவைகள் தற்போது தன்னை 100% தேர்ச்சியடைய வைத்துள்ளதாக தெரிவித்தார். இவருடன் பயிலும் 8 மாணவர்கள் 99% பெற்று சாதனை படைத்து உள்ளனர். அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சி மைய ஆசிரியர்கள் சக மாணவர்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய முதன்மை கல்வி தலைவர் தீரஜ் மிஸ்ரா, ஆரஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார், ஆகாஷ் எஜுகேஷனல் பயிற்சி மைய துணை இயக்குநர் சஞ்சய் காந்தி, பீலமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீராம். நான் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச JEE மெயின் 2024 வந்து 632 ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னோடய பர்சன்டைல் ஸ்கோர் வந்து 99.969. இப்போ வந்து நான் இந்த எக்ஸாமுக்காக 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது 11th ஸ்டார்டிங், 10th போர்டு எண்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து 10th எண்டிங்கில் தான் ஆகாஷில் அட்மிஷன் போட்டேன். 11th 12th படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்லேருந்து டீச்சர்ஸ் வந்து நான் எனக்கு வந்து புரிகிற மாதிரியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இங்கே படிக்கிறது. அண்ட் இங்கே கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் JEE அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின்ஸ் போட்டு எனக்கு மெயின்ஸி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே நான் ஏதாச்சும் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு iTutor ஒரு ஆப்பில் வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இவங்க டெஸ்ட்டு ரெகுலராக டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அட் த என் டைம் வந்து FTS ஸ்கோர் 302 டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு செட் ஆஃப் 20 டெஸ்ட் கிட்ட. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 2 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தே வேர் ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலி ரெண்டுமே நான் CBSEல படிக்கிறதுனால ரெண்டுமே சேம் தான். இங்கே எடுக்கிற ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய கிளாஸ் சிலபஸ் கோயின்சைட் ஆச்சு. அதனால் நான் ஸ்கூல் எக்ஸாமுக்குலாம் மோஸ்ட்டாக படிக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் தான் படிப்பேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே படிக்கிறதுனால.